இவர்களை இலக்கு வைத்து பிரதமர் ரணில் போட்ட புதிய திட்டம். இலங்கையை சிறிது சிறிதாக விற்க முயற்சிக்கும் ராஜபக்சவினர். பொதுமக்களுக்கான அறிவிப்பு, இன்று முதல் விற்பனை. நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும், மஹிந்த ராஜபக்ஷ. பசியால் பலர் இறக்கும் நிலை, இலங்கையில் மறைக்கப்படும் உண்மை. இலங்கையில் எதிர்வரும் 2025 ஆண்டுக்குள் சுற்றுலா பயணிகளின் ஊடாக 3.5 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை எட்ட எதிர்பார்த்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதன்படி குறித்த கால பகுதிக்குள் 25 லட்சம் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுலாத்துறையினருடன் பிரதமர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த இலக்கை எட்டுவதற்காக உயர்ந்த செலவினத்தை கொண்ட 15 லட்சம் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கான நீண்டகால திட்டம் ஒன்றை உருவாக்குமாறு சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கு அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். இந்த ஆண்டின் எஞ்சிய கால பகுதிக்காக 8 லட்சம் சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு வரவழைக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர்களின் ஊடாக 800 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை இதன்போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அனைத்து துறைகளிலும் வீழ்ச்சியடைந்து வருகின்றது. ராஜபக்சாக்கள் நாட்டை சிறிது சிறிதாக விற்க முயற்சித்து வருகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜரப் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நேற்றுடன் ரணில் விக்ரமசிங்க பிரதமர் பதவிக்கு வந்து 1 மாத காலமாகின்றது. இருப்பினும் அவரால் நாட்டிற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. எந்த கேள்விக்கும் பதில் கிடைக்கவில்லை. நாட்டில் நாளுக்கு நாள் டீசல், அரிசிமா, பால்மா உட்பட அனைத்து பொருட்களின் விலையும் அதிகரித்து வருகின்றது. மக்கள் தத்தமது சொத்துக்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள், திருடர்களின் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று விசேடமாக காவல்துறையினர் தற்போது அறிவித்து வருகின்றனர். அந்தளவுக்கு நாட்டில் மக்களின் கஷ்டத்தை கொடுத்துள்ளனர். அதேபோல் நாட்டின் சொத்துக்களை விற்பதை நிறுத்தவில்லை. கடந்த காலங்களில் மின்சார சபை தொடர்பாக கூறப்பட்ட விடயம் அதானியின் தொடர்பு காணப்படுகின்றது. இந்த நாட்டின் மக்களுக்கு கூறுகின்றேன், நாட்டில் அனைத்து துறைகளிலும் வீழ்ச்சியடைந்து வருகின்றது. ராஜபக்ஷ குடும்பத்தினர் நாட்டை சிறிது சிறிதாக விற்க முயற்படுகின்றனர் என இது சரியான விடயமல்ல எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 11 நாட்களுக்கு பிறகு இன்றைய தினமும் முதல் எரிவாயு கொள்கலன்கள் விநியோகம் இடம்பெறும் என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. முதன்மையாக வணிக நிலையங்கள், தகன நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு எரிவாயு இருப்புகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக இந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. வீட்டு பாவனைக்கான எரிவாயு விநியோகம் இடம்பெறாது. குறைந்த எண்ணிக்கையிலான வீட்டு பாவனைக்கு எரிவாயுவை வழங்கவும் நடவடிக்கை எடுப்பதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாட்டை வந்தடைந்த கப்பலில் இருந்து கடந்த 6 நாட்களின் பின்னர் எரிவாயுவினை தரையிறக்கும் பணிகள் நேற்று தினம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. குறித்த கப்பலுக்கு 2.5 அமெரிக்க டாலர்கள் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி முறைமையை நீக்கி நாடாளுமன்றத்தை பலப்படுத்தும் ஜோசனை 21வது திருத்தச் சட்டத்தில் உள்ளடக்கப்பட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறுமென அதற்கு ஆதரவளிக்கும் என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தனது கட்சி உறுப்பினர்கள் குழுவுடனான கலந்துரையாடலின் போதே மஹிந்த ராஜபக்ஷ இதனை தெரிவித்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். 21வது திருத்தம் கொண்டுவரப்படுவதற்கு முன்னர் நாட்டு மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உறுதியாக இருப்பதாகவும் சாகர காரியவசம் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தை பலப்படுத்தும் திருத்தத்தை ஆதரிப்பதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரச்சனை இல்லை. எனினும் நிறைவேற்று அதிகாரம் அதிகாரமற்ற பிரதமரின் கைகளுக்கு செல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி காரணமாக அரசியல் நெருக்கடியாக மாறியதைத் தொடர்ந்து பிரதமர், ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் போராட்டம் வெடித்தது. இந்நிலையில் ஜனாதிபதி செயலகம், அலரி மாளிகை என்பன பொது மக்களினால் முற்றுகையிடப்பட்டு மிகவும் அமைதியான முறையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த மாதம் 9ஆம் தேதி அரசு ஆதரவாளர்கள் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் வன்முறை சம்பவம் பிடித்தது. இதில் 10 பேர் கொல்லப்பட்டதுடன் 300க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். இந்த வன்முறை வெடிப்பிற்கு 9ஆம் தேதி அன்று பிரதமர் பதவியை மஹிந்த ராஜபக்ஷ ராஜினாமா செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி மக்கள் நாளாந்தம் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நாட்டில் தற்போது வருமானத்திற்கும் அதிகமான அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பினால் மக்கள் நாளாந்த மூன்று வழி உணவினை கூட உண்ண முடியாத சூழ்நிலையை நெருக்கடியை எதிர்நோக்கி வருகின்றனர். அந்த வகையில் மக்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களுக்கு சரியான தீர்வினை வழங்கக்கூடிய வகையில் இலங்கை அரசாங்கத்திடம் எந்த ஒரு சரியான திட்டங்களும் இல்லை என்றும் மக்கள் உணவின்றி பசியால் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இவை உள்ளிட்ட இலங்கையின் தற்போதைய நிலைமை தொடர்பில் தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இவர்களை இலக்கு வைத்து பிரதமர் ரணில் போட்ட புதிய திட்டம். இலங்கையை சிறிது சிறிதாக விற்க முயற்சிக்கும் ராஜபக்சவினர். பொதுமக்களுக்கான அறிவிப்பு இன்று முதல் விற்பனை. நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் மஹிந்த ராஜபக்ஷ. பசியால் பலர் இறக்கும் நிலை இலங்கையில் மறைக்கப்படும் உண்மை.